முட்டு வலிக்குன்னு வர்றவங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் அதிகபட்சம் மூணு நாள்லேயே அவங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்குது. பெண்கள் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும், கர்ப்பப்பை சார்ந்தது, தைராய்டு உள்ளது, எல்லாமே நாட்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த ஜோரா தெரப்பி மூலமாக பரமண்டா. அப்போ 4000 நோய்களுக்கு கிட்டத்தட்ட என்ன நோயாக இருந்தாலுமே வந்து இந்த ஜோரா மருத்துவம் மூலமாக குணப்படுத்திக்கலாம். அதிகபட்ச ட்ரீட்மெண்ட்டே 48 நாள் தான். நாங்கள் இதுவரைக்கும் 48 நாளைக்கு மேலே கொடுத்தவங்க வந்து ஒரு 7 நாள் டயட் மாதிரி கொடுப்போம் நாங்கள். இந்த டயட்டில் அவங்களுக்கு எப்படிலாம் அவங்களுக்கு மாற்றம் இருக்குது இதை வச்சு. சாராயம் குடிக்கிறவங்க, காஞ்சா இந்த மாதிரி போதைக்கு அடிமையானவங்களுக்கு இதுவரைக்கும் இலவசமாகவே, அது போக கேன்சருக்கு வந்து இலவசம் மருத்துவம். நாங்கள் ஒரு 3 லட்சம் ரூபா வரைக்கும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, யார் அந்த கோர்ஸ் முடிக்கிறாங்களோ அவங்க 3 லட்சம் ரூபா செலவு பண்ணி எத்தனாம் தேதி குணமாகும் முதற்கொண்டு எழுதி கொடுக்குறதுனாக்கா குழந்தையின்மைக்கு. யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நான் தர்மபுரியில் தான் இருக்கேன். தர்மபுரியில் ஜிஎஸ்சிக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய, அதாவது சொல்லப்போனால் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோரா இயற்கை வாழ்வியல் மையம் அந்த இடத்துல தாங்க இருக்கேன். இங்கே ஜோரா ட்ரீட்மெண்ட், அதாவது ஜோரா தெரப்பி அப்படின்றது எனக்கு ஒரு புதுமையான விஷயமாக தான் இருக்குது. பட் ஆனால் அது எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது, ஸோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் தெரியாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். டாக்டர் செல்வகுமார் அப்படின்ற ஒரு மருத்துவர் இந்த ஜோரா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனால என்ன பலன்கள், அது எதுக்காக எடுத்துக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். ஓகே சார். சார், உங்களை அறிமுகப்படுத்திருக்கீங்க சார். வணக்கம் நண்பர்களே, நான் ஜோரா மருத்துவர் செல்வகுமார். மும்பையில் இருந்து ஒரு 12 வருஷமாக நாங்கள் ஜோரா மருத்துவத்தை பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ தர்மபுரிக்கு வந்திருக்கிறோம். ஓகே சார். நீங்கள் தர்மபுரி மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை வேறு? தர்மபுரி, சேலம், திருநெல்வேலி, மதுரை, சென்னை, தற்சமயம் அங்கெல்லாம் இருக்குது. இப்போது மும்பையிலேருந்து நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இங்கே வருவீங்க? நான் மாத கடைசியில் வர வாரத்தில் வர்றது வந்துடுவோம். ஓ ஓகே. ஒரு வாரத்தில் வந்துடுவீங்க? அந்த ஓகே சார். ஓகே சார், நான் எத்தனையோ ட்ரீட்மெண்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஜோரா தெரப்பிங்கிறது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். சரி சரி சரி. அப்படின்னா என்னங்க சார்? ரைட், ஜோரா தெரப்பிங்கிறது அடிப்படை வாழ்வியலை மையமாக வச்சது. ஜோரானாக்கா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. இப்போ உடல் ரீதியான பார்த்தீங்கன்னாக்கா மருந்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது, தியான நிலையிலும் இருக்குது, மருத்துவனால் இந்த மாதிரி முறைகள் இருக்குது. இந்த ஜோரா தெரப்பிங்கிறது எப்படின்னாக்கா உடலை வந்து 2 வகையாக பார்க்குறாங்க, அகம் புறம்னு சொல்லி. அகத்தம்னாக்கா உள்ளே வந்து நம்ம எந்த ஒரு மருந்தும் மாத்திரையே தேவையில்லை, உடல் தன்னைத்தானே இயல்பாகவே சரிப்படுத்திக்கிற பக்குவத்தோடு தான் இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறார். வெளியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா புறம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து வாழ்வியல் அடிப்படையில் வந்து நம்ம எதெல்லாம் கடைப்பிடிக்கணும், எதெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டியதில்லை, சரிங்களா? இது நம்ம முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதோடு சேர்ந்து உணவு பழக்க வழக்கங்கள், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சில உணவுகள் சரியாக வரும், ஒரு சிலருக்கு அது சரியில்லாமல் போகும். இதை ரெண்டையுமே நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் குணமாகுது. ஸோ அதனால் நாங்கள் இந்த ஜோரா தெரப்பிக்கு இன்னொரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம். அர்த்தம் என்னன்னாக்கா, இது மண் சார்ந்து பயணிக்கிறதுனால ஒவ்வொரு மண் சார்ந்து மாறும். இப்போ ஒருத்தர் தமிழ்கார், இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு இருக்கிற மண் சார்ந்த உணவு பழக்க வழக்கம் கலாச்சாரம்லாம் மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்களுக்கு, அது மாதிரி வேறு ஒரு மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு, இன்னும் சொல்ல போனோன்னாக்கா தமிழ்நாட்டிலே வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறுது, சரிங்களா? அப்போ நம்ம இதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கோன்னா, மண் மற்றும் மனம் சார்ந்த மகிழ்ச்சி வெளிப்பயணம். ஸோ இந்த ஜோரா மருத்துவங்கிறது கூட எதுக்குனாக்கா ஒரு புரிதலுக்காக மருத்துவம்னு சொல்லி சொல்கிறோம். இது உண்மையாக சொல்லணுன்னாக்கா அது வந்து வாழ்வியல் முறை, மரபு வாழ்வியலை நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி பயன்படுத்தணுங்கிறத சொல்லி கொடுக்கறது தான். இது முழுக்க முழுக்க பயிற்சி. இதில் மருத்துவங்கிறது வந்து ஒரு புரிதலுக்காக நம்ம சொல்கிறோம்.
ஓகே சூப்பர் சார். எந்த மாதிரியான உடல் சார்ந்த பிரச்சனைக்கு இந்த ஜோரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? உடலில் வரக்கூடிய இப்போ நம்ம சொல்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க 4448 நோயின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் 4000 நோய்கிட்ட வந்து மனிதர்களுக்கானதும் அதுக்கு உள்ளது வந்து விலங்குகளுக்கானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ 4000 நோய்களுக்கு கிட்டத்தட்ட என்ன நோயாக இருந்தாலுமே வந்து இந்த ஜோரா மருத்துவம் மூலமாக குணப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம உடம்புல வந்து என்ன ப்ராப்ளம் வந்தாலும், எந்த உடல் பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை வந்தாலும் இந்த ஜோரா தெரப்பி மூலமா கியூர் பண்ணிக்கலாம். ஓகே சார், அப்படி கியூர் ஆனவங்க கியூர் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க. இப்போ ரீசன்ட்லி தமிழ்நாட்டில் சொல்ல போனாங்க, ரொம்ப பேர் இருக்காங்க. இடையில் இப்போ இந்த நாமக்கல் பக்கத்தில் ஒரு அம்மா ஒருத்தாங்க, பிரியதர்ஷின்னு ஒருத்தவங்க, கிட்னி ஃபெயிலருன்னு சொல்லி நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு முதல்ல குழந்தையின்மை பிரச்சனை இருந்தது. ஓகே, ஒரு 1.5 வருஷம் அந்த ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலரும் சரியாச்சு, ஒரு பொண்ணு குழந்தையும் பிறந்திருக்கு. இப்போ ஒரு 1.5 மாதம் ஆகுது. சூப்பர் சார். ஆமாம், இப்போ நான் அவங்களையும் பார்த்துட்டு தான் நான் மறுபடியும் மும்பை போனோம். ஓகே, ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி. ஓகே சார், இது என்ன ஏஜ் லிமிட் ஏதாக்கா இந்த வயசில் இருந்தால்? இப்போ என்னன்னாக்கா, இதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்வியலை கற்றுக்கிறதுக்கு வந்து ஏஜ் லிமிட்லாம் தேவையில்லை. பிறந்த குழந்தையிலேருந்து என்ன செய்யலாம்? நம்ம பிறந்த குழந்தை மீன்ஸ் அவங்க பண்ண முடியாது, அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பெற்றோர்கள் என்ன செய்யலாம், கடைபிடிக்கலாம். அப்போ இதுக்கு ஏஜ் லிமிட்டுங்கிறது இல்லவே இல்லை. எப்போ இருந்து வேணால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதமாச்சும் அதை பயிற்சி எடுத்துருக்கும் போது என்ன ஆகுனாக்கா, உடல் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளும். அப்படிங்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுவே போதுமானதாக இருக்கும். சார், பேசிட்டு இருக்கும்போது 4000 நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பர்டிகுலராக வந்து உங்ககிட்ட நீங்கள் இதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்க சார்? நல்ல விஷயங்க க்வெஸ்சன் இது. இப்போ பெரும்பாலும் வந்து சக்கரை நோய், சுகர் இருக்குது இல்லைங்களா, அதுக்காக நீங்கள் ரொம்ப பேர் வர்றாங்க. சரிங்களா, நாங்கள் வந்து குறிப்பாக வந்து எத்தனாந்தேதி குணமாகும்னு முதற்கொண்டு எழுதி கொடுக்குறதுனாக்கா, குழந்தையின்மைக்கு குழந்தையின்மைக்காக வர்றவங்களுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு எத்தனாவது மாதம் எத்தனாந்தேதி எத்தனை மணிக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத அவங்க ஃபைலே நாங்கள் எழுதி கொடுத்துருவோம். அது மேற்கொண்டு எழுதி கொடுத்துருவோம், அது முதற்கொண்டு எழுதி கொடுத்துருவோம் நாங்கள். ஆமாம், அது நம்ம சிறப்புன்னு சொல்லலாம். ஆமாம், மற்றபடி எல்லா நோய்களுக்குமே வந்து என்னது சிறப்பான ட்ரீட்மெண்ட்டு தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த முட்டு வலின்னு சொல்லி வர்றாங்க இல்லைங்களா, ஓகே, முட்டு வலின்னு வர்றவங்களுக்கு ஒரு 2 நாள் அதிகபட்சம் 3 நாள்லேயே அவங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்குது. ஆமாம் ஆமாம், சக்கரை நோய் மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 48 மணி நேரத்தில் அவங்க வந்து அந்த மாற்றத்தை உணரலாம். அந்த சுகர், ஆமாம், எங்களோட எல்லா எங்களோட பேனரில் எல்லாமே கீழே என்ன போட்டிருக்குன்னா, 48 நாள் தான் போட்டிருக்கோம். அதிகபட்ச ட்ரீட்மெண்ட்டே 48 நாள் தான். நாங்கள் இதுவரைக்கும் 48 நாளைக்கு மேலே கொடுத்தவங்க வந்து ரொம்ப சிவியராக ரொம்ப பிரச்சனையில் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஹெச்ஐவி கேன்சரு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சம் 6 மாதம் இல்லை 1 வருஷம் போயிருக்கும். கேன்சர் கூட பார்க்குறீங்களா? ஆமாம், கேன்சருக்கு பார்க்குறோம் நாங்கள். கேன்சருக்குன்னு சொல்லப்போனால் நாங்கள் இலவசமாகவே பார்த்துட்ருக்குறோம். கேன்சருக்கு உண்டான ஹாஸ்பிட்டலே வந்து நாங்கள் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் கட்டிகிட்ருக்குறோம். ஓ சூப்பர் சார். ஆமாம், அருப்புக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு இடம். ஓகே சார். சார், நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து 48 நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. 48 நாள் எடுத்ததுக்கப்புறம் அது கியூர் ஆகிடுது. ஸோ அது திரும்ப வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்? மறுபடியும் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இல்லை. ஏன்னாக்கா, நாங்கள் இந்த 48 நாள் ட்ரீட்மெண்ட்டுங்கிறதே வந்து அவங்களுக்கு இந்த ஃபார்முலாவை கொடுக்குறோம். ஒவ்வொரு நோய்க்கான ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். ஆ, அந்த பயிற்சின்னு சொல்லலாம். அப்போ அந்த பயிற்சி அவங்க முறையாக பண்ணிட்டு இருந்தாலே போதுமானது, அது ஆயுசுக்கும் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இதுவரைக்கும் எங்கிட்ட 1000க்கணக்கான பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, திரும்ப அதுக்காக யாரும் இது வரைக்கும் வந்ததில்லை. ஓ சூப்பர் சார், நல்ல விஷயம். அந்த மாதிரி. ஓகே சார், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இந்த உணவு பத்திய முறைகள் பத்தியம் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. வாழ்வியல் முறையில் தான் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். சாப்பாடு நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம், அதில் எந்த பத்தியும் கிடையாது. பட் நம்ம தமிழில் ஒரு அழகான பழமொழி இருக்குது இல்லைங்களா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லி. ஸோ அதனால் எது எடுத்தாலும் அளவோடு எடுத்துக்க சொல்கிறோம். ஓகே சார். ஓகே சார், இந்த ஜோரா தெரப்பிக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு வந்து மெடிசன் வந்து கொடுப்பாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். டேப்லெட்டாக கொடுப்பீங்களா இல்லை லிக்யூடா, எந்த மாதிரி மெடிசன்ஸ் இதாக? ஜோரா தெரப்பியை பொறுத்தளவுக்கு வந்து எந்த விதமான மெடிசனும் நாங்கள் கொடுக்கறது இல்லை. முழுக்க முழுக்க அது வாழ்வியல் பயிற்சி தான். சரிங்களா, இருந்தாலும் இப்போ வந்து ஒருத்தங்க க்ரானிக் டிசீஸ் நாட்பட்ட நோயில் பிரச்சனை வந்திருக்காங்க. அப்போ அவங்க அதிலிருந்து உடம்புல வந்து இந்த டீடாக்ஸ் பண்ணணும், கழிவு நீக்கம் பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் ஹெர்பல் டீ ஒன்று தயாரிச்சிருக்கிறோம். அந்த ஹெர்பல் டீ அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக் உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம்
வெளியே போக ஆரம்பிச்சிடும். இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களில் பண்ண அமிர்தம்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதை நாங்கள் மருந்துன்னு சொல்கிறதுல உணவுன்னு சொல்கிறோம், பாரம்பரிய இயற்கை உணவுன்னு சொல்கிறோம் சரிங்களா. அதை வந்து என்னன்னாக்கா நைட்டு எடுத்துக்க சொல்கிறோம். இந்த டீயை வந்து காலையில் எடுத்துக்கணும், அமிர்தத்தை வந்து நைட் எடுத்துக்கணும். டீக்கு பதிலாக நீங்கள் சொன்ன அந்த டீ அதாவது ஆமாம் ஹெர்பல் டீ, ஹெர்பல் இதான் அந்த ஹெர்பல் டீ இது. ஓகே ஓகே சார். ஆமாம் சார், இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 2 கிராம் யூஸ் பண்ண சொல்கிறோம். 2 இல்லை 2.5 கிராம் ஒரு ஆளுக்கு அவ்வளோதான் இது. ஒரு 100 மில்லி தண்ணியில் அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு 100 மில்லி தண்ணி வந்து 50 மில்லி வறந்துட்டியும் காத்திருந்து அதை கொஞ்சம் வடிகட்டி அப்படியே குடிச்சிடலாம். அதுக்கு சர்க்கரை இந்த மாதிரி எதுவும் போட தேவையில்லை, ஏன்னா இதில் அறுசுவையும் சேர்ந்துருக்கும். அது அந்த மாதிரி மூலிகையில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து காலையில் எடுத்துக்கணும், காலையில் எழுந்து ஒரு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டீ எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அமிர்தம் இதான் நம்ம இது நம்ம பாரம்பரிய உணவுன்னு சொல்கிறோம். இது என்ன சிறுதானியங்களை வச்சு பண்ணது. இதை வந்து நைட் எடுத்துக்க சொல்கிறோம். இது என்னன்னாக்கா இந்த வாதம் பித்த கபம் இதை வந்து சமநிலைப்படுத்துது சரிங்களா. ஸோ இது ரெண்டுமே நான் வந்து போதுமானதாக இருக்குது, இந்த ரெண்டையும் நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு. ஓகே ஆமாம், வேறு எந்த இது வந்து துணை உணவு தான், இது வந்து மருந்து கிடையாது. ஸோ மருந்து நம்ம எதையும் என்ன பண்ணுறதில்ல, ரெஃபர் கொடுக்கறது கொடுக்கறதில்ல. ஓகே, ஃபுல்லாகவே இதை சாப்பிட சொல்லி கியூர். ஆமாம் ஆமாம், 100% கியூர் ஆகுது. ஓகே சார். அப்புறம் சார், இந்த ஜோரா தெரப்பி ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து நேரில் தான் வரணுமா இல்லை ஃபோன் மூலியமாகவே அவங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். வெரி குட், நல்ல க்வெஸ்சனு. இன்றைக்கி உள்ள இந்த டயக்னாஸ்டிக் மெத்தட் இருக்கு இல்லைங்களா, நோயை கண்டறிதல் மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அதை நாங்கள் எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா வாழ்வியல் முறையை பயன்படுத்தி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அப்போ அது ஒரு நாளில் முடியாது, அது குறைஞ்சது 1 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் ஆகும் சரிங்களா. ஸோ அப்போ 7 நாள் அவங்க நேராக வரணுங்கிற அவசியம் இல்லை, பக்கத்தில் இருந்தால் 1 நாள் வரலாம், இல்லைனா கூட ஃபோன்லேயே அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுவாங்க. எங்களோட டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 100 விதமான க்வெஸ்சன் வச்சுருக்காங்க, அவங்களோட இந்த பிஎம்ஐ கால்குலேஷன் என்ன, ஹைட் என்ன, வெயிட் என்ன, அவங்களுக்கு ரொட்டீன் பாத்ரூம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி சாப்பிட்றாங்க, அந்த வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, என்ன மாதிரி வேலை செய்கிறாங்க, இப்போ ஜெனட்டிக்காக அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு க்வெஸ்சன் இருக்குது. இதை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு 7 நாள் டயட் மாதிரி கொடுப்போம் நாங்கள். இந்த டயட்டில் அவங்களுக்கு எப்படிலாம் அவங்களுக்கு மாற்றம் இருக்குது இதை வச்சு அவங்களுக்கு வந்து எத்தனை நாளில் குணமாகணும் முத கொண்டு நம்ம சொல்லிடுவோம் சொல்லிடுவோம் அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் நேராக வரணுங்கிறது கட்டாயம் இல்லை, கட்டாயம் இல்லை. ஆனால் அந்த கேன்சர் மாதிரி இருக்குது, அவங்களுக்கு புண்ணு இருக்குது அப்படின்னா அவங்க நேராக தான் வரணும். ஓகே, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆமாம், அது அப்படிங்கும்போது அவங்க எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க தங்கியிருந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே ஓகே சார். எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா சார், இப்போ கேன்சருக்கு வெளியே வேறு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது இது இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாமா எடுத்துக்கலாமா? ஆமாம், இப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ரெண்டு சேர்ந்து எடுத்துக்கிற மாதிரி சொல்கிறோம். குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்னென்னாக்கா அவங்க அதை அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ண சொல்லிடுறோம். கொஞ்ச நாளைக்கு மட்டும் என்னன்னாக்கா அதை ரெண்டு கம்பைன் பண்ணி எடுத்துக்க சொல்கிறோம். கொஞ்ச நாள் போக போக என்னன்னாக்கா அதை மாற்று, அந்த வேறு எந்த மருத்துவமாக இருந்தாலும் அதை என்ன செய்கிறோம், குறைச்சிக்க சொல்கிறோம். ஆமாம் ஆமாம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைச்சிக்கலாம். கரெக்ட் கரெக்ட். ஓகே சார், ஜோரா தெரப்பிக்கும் அலோபதிக்கும் என்ன வித்தியாசம்? அலோபதியில் வந்து என்னன்னாக்கா இமிடியேட்டாக குணமானுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க, மாத்திரைகள் கொடுக்குறாங்க, இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. ஜோரா தெரப்பியை பொறுத்தளவுக்கு என்னன்னாக்கா நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா இதை ரெண்டு வகையாக பாருங்கள், ஒன்று அகம் இன்னொன்று புறம். அகம்ங்கிறது உடம்புக்கு உள்ளே உள்ளது, புறம்ங்கிறது உடலுக்கு வெளியே உள்ளது. உடலுக்கு உள்ளே உள்ளதை வந்து அது தன்னைத்தானே சரிப்படுத்தக்கூடிய பக்குவத்தோடு தான் நம்ம உடல் படைக்கப்பட்டிருக்கு சரிங்களா. அப்போ உடம்புக்குள்ளே நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. உடம்புக்கு வெளியே வந்து வாழ்வியல் பயிற்சிகள், வாழ்வியல் முறை, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்வியல் முறை மாறுபடுது. ஒருத்தர் வந்து வெப்ப பூமியில் இருக்கிறாருன்னா அவரோட வாழ்வியல் முறை வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் காடு மேட்டில் இருக்கிறாங்க, மலை பகுதியில் இருக்காங்க, அவங்களோட வாழ்வியல் முறை வேறு மாதிரி இருக்கும். இப்படி இருக்குது. அப்போ இந்த வாழ்வியல் முறை பயிற்சி என்னங்கிறத சொல்லித்தரது தான் ஜோரா தெரப்பி. ஓகே, புரிஞ்சுங்களா? ஸோ அதுக்கு இதுக்கும் முற்றிலுமே என்ன பண்ணுதுனாக்கா மாறுபடுது. ஓகே, இது நாட்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த ஜோரா தெரப்பி மூலமாக பரமண்டாக குணமாகுது. இப்போ மாற்று மருத்துவம்னு சொல்ல போனாக்கா அது ஏதோ வகையில் இருந்தாலும் அது வந்து அந்த மருந்துங்கிறது தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் ஏற்படுது.
இல்லைங்களா? இப்போ ஜோரா தெரப்பியை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி இல்லை. அந்த வாழ்வில் பயிற்சி அவங்க கரெக்டாக பிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு அந்த அடிப்படை புரிஞ்சிருச்சு அப்படின்னால அது 48 நாள், ஒரு சிலருக்கு 3 மாதம், அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. இந்த வாழ்வியல் பயிற்சியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சோ லைஃப் லாங் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணதுன்னா எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகே சார், சூப்பர் சார். ஆன்மீகத்துக்கும் நம்ம ஜோரா தெரப்பிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கா ஏதாவது? ஆமாம், ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தங்களோட ஒரு புரிதல் இருக்குது. ஆன்மீகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வியூ வேறு மாதிரி இருக்கும், புரிதல் என்னோடது இருக்கும் வேறு மாதிரி இருக்கும், தம்பியோடது வேறு மாதிரி இருக்கும், அப்படி இருக்குது. அதையும் நம்ம இந்த ஜோராதோட சேர்ந்து பார்க்கும்போது என்னன்னாக்கா இயல்பாக இருக்கணும், அவ்வளோதான். இயல்பாக இருந்தாலே போதுமானது, அதுதான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது. ஜோரா தெரப்பியில் என்னென்னாக்கா இயல்பாக தான் இருக்க சொல்கிறோம், எதுக்கும் நம்ம அவசரப்பட தேவையில்லை. எதுக்கும் ஏதாச்சும் அவசரம்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு மருந்து மாத்திரை எடுக்க தேவையில்லை. அதை எப்படி வந்து மருந்து மாத்திரை கம்மி பண்ணணும், எப்படி அந்த பயிற்சி எடுத்துக்கணுங்கிறத முழுமையாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது தான் ஜோரா தெரப்பி. ஆன்மீகத்துக்கும் ஒரு குரு இருப்பார், ஆன்மீகத்தை வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர். அதே மாதிரி இந்த ஜோரா தெரப்பியை வழிகாட்டுறதுக்கு எங்கள் கூட பயிற்சி எடுத்தவங்களாம் இருக்கிறாங்க. ஓகே சார், இந்த ஜோரா தெரப்பி இப்போ நான் கற்றுக்கணும்னா பயிற்சி தருவீங்களா? ஆமாம், அதை வந்து ஒரு 2 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி வச்சுருக்குறோம். டிப்ளமோ இன் ஜோரா சயின்ஸ்னு சொல்லி வச்சுருக்குறோம். அது எங்கள் இன்ஸ்டியூட்லேயே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே சார், ஓகேங்களா? அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா மாத இறுதி நாட்கள், அதாவது ஒரு 3 நாள் ப்ராக்டிக்கல் இருக்கும், மற்ற நாள் ஃபுல்லாக ஆன்லைனில் கிளாஸ் இருக்கும் அவங்களுக்கு. நேரடி வகுப்பு வந்து 3 நாள், 3 நாள் இருக்கும், 3 நாள் இல்லைனா மேக்ஸிமம் 5 நாள் இருக்கும். ஓகே சார், மற்ற நாள் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கிளாஸ் இருக்கும். ஆன்லைனில், ஓகே சார். சப்போஸ் நேரில் வர முடியல, வேறு ஸ்டேட்டில் இருக்காங்க, அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டுக்கும் ஒரு சென்டர் நாங்கள் செலக்ட் பண்ணிருக்கோம், திருச்சி. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ பெங்களூரில் வந்து பனஸ்வாடின்னு ஒரு இடம், இப்போ இந்த இடத்துக்கு வந்து என்ன செய்கிறோம், அந்த நியர்பை யாராக இருக்காங்களோ அங்கே வர சொல்லிடுறோம். ஓகே ஓகே சார். ஒரு இந்த மாதம் கலந்துக்க முடியலனாக்கா அவங்க அடுத்த மாதமாக சென்னை செஞ்சுக்கணும், கலந்துக்கணும். ஓகே சார், அது மாதிரி வந்து எங்கெங்கே பிரான்ச் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுடைய பயிற்சியாளர்கள் இருக்காங்க? ஆமாம், எங்கெங்கே பிரான்ச் இருக்கோ அங்கெல்லாம் நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே ஓகே. ஆமாம், இப்போ நாங்கள் தருமபுரியில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து தம்பி ஸ்டாலின் அவர், அவர் என்னோடய ஸ்டூடெண்ட். அவர் ஸ்டாலின்னா தளபதி? இல்லை இல்லை, அந்த ஸ்டாலின் இல்லை இல்லை, இவர் தருமபுரி ஸ்டாலின் அவர். ஆமாம், இல்லை 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 இல்லை. ஓகே, இவர் தருமபுரி ஸ்டாலின். இவர் மும்பையில் வந்து PhD அங்கே பண்ணிகிட்டு இருந்தார். ஓகே, பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜோரா தெரப்பி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு அங்கே படித்தார் அவர். அதுக்கப்புறம் அவர் இங்கே இருக்கிறாரு. அதே மாதிரி சேலத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, சமீத்தன் ஒருத்தங்க இருக்கிறாங்க, மதுரையில் ஒரு தமிழ் வாசகன் ஒருத்தர் இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஓகே சார், சூப்பர். சப்போஸ் இந்த டீ வந்து நமக்கு வேணும் அப்படின்னா எப்படி சார் வாங்கிக்கிறது? இப்போ வந்து அதான் நியர்பையாக இருக்கிறவங்க வந்து அந்தந்த சென்டரில் போய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா எங்களோட வெப்சைட் இருக்குது. ஓகே சார், வெப்சைட்டில் அவங்க என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாம். இல்லை, ஆமாம், எங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது, அவங்க ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு 2 நாளில் இப்போ தான் கொரியர் கிடச்சிருக்கு. ஓகே, இது மட்டும் இல்லாமல் மற்ற ப்ராடக்ட் என்ன கூட உங்களுக்கு கால் பண்ணி? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே சார், சூப்பர். இப்போ நீங்கள் இந்த 2 ப்ராடக்ட் சொன்னீங்க, இதை தவிர வேறு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது சார்? இது தவிர என்னாக்கா குழந்தை இல்லாதவங்களுக்காக நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டு தயார் பண்ணுறோம். ஓகே ஓகே சார். ஸோ அது பேர் அம்மான்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறோம். ஓகே சார், ஓகே. தொடர்ந்து அவங்கள வந்து நாங்கள் 10 மாதம் வந்து பயன்படுத்த சொல்கிறோம். 10 மாதம்? ஆமாம். ஓகே, பெண்கள் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும், கர்ப்பப்பை சார்ந்தது, தைராய்டு உள்ளது, எல்லாமே என்ன செய்யும், குணமாகும். குணமாகும். ஓகே ஓகே. 10 மாதத்தில் இதை பயன்படுத்தி 100 கணக்கான பேர் தமிழ்நாட்டிலே குழந்தை உண்டாயிருக்கிறாங்க. ஓ சூப்பர் சார். ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி. ஓகே சார். சார், இந்த ஜோரா தெரப்பி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாம். ஸோ இதை தவிர வேறு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க சார்? ஜோரா ரிசர்ச் அகாடமின்னு சொல்லி நாங்கள் எஜுகேஷன் அகாடமி ஒன்று வச்சுருக்குறோம். ஓகே சார். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கோர்சஸ் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் ஆன்லைனில். 250 கோர்சஸ் எல்லாம் டிப்ளமோ கோர்சஸ் அந்த மாதிரி. அதில் குறிப்பிட்ட ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு நாங்களாகவே வந்து எங்கள் அசோசியேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஆமாம், இது போக நாங்கள் ஒரு வெண்புற அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு 13 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதோட சிறப்பு என்னென்னாக்கா இதுவரைக்கும் யார்கிட்டையும் நாங்கள் 1 ரூபா அவங்ககிட்ட டொனேஷன் கேட்டதில்லை. நாங்கள் சொல்கிறதே அதுதான், தயவுசெய்து பணம் கொடுத்து எங்களை கொச்சப்படுத்தாதீங்க, முடிஞ்சால் அவங்க உழைப்பை கொடுங்க, எங்கள் கூட சேர்ந்து பயணிங்க. நீங்கள் எந்த துறையை சார்ந்தவராக இருக்கீங்களோ அந்த துறை சார்ந்த வேலைகளை உங்களுக்கு நாங்கள் பங்கிட்டு கொடுப்போம். ஓகே ஓகே.
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கனாக்கா எங்கிட்ட வந்து எத்தனை டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களாம் அந்தந்த பணிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வேலையை வந்து என்ன பண்ணுறோம் நாங்கள் டிவைட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்றைக்கு லீவ் இருக்கோ அவங்க அன்றைக்கி வந்து என்ன செய்வாங்க, அவங்க பாடம் நடத்துவாங்க. டாக்டர்ஸ் வந்து என்னன்னாக்கா அவங்க நேரத்தில் வந்து அவங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து அந்த மெடிக்கல் கேம்ப்லாம் பண்ணுறாங்க. இது முழுக்க 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 இலவசமாகவே பண்ணுறோம். ஆமாம். அது போக என்னென்னாக்கா மெயினாக வந்து சாராயம் குடிக்கிறவங்க, காஞ்சா இந்த மாதிரி போதைக்கு அடிமையானவங்களுக்கு இதுவரைக்கும் இலவசமாகவே மருத்துவம் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு 12,000 குடும்பங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆமாம். அதை இன்னும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆமாம். ஸோ அவங்க கொரியர் சார்ஜ் மட்டும் அனுப்பிச்சி வச்சா போதும், மருந்து இலவசமாகவே என்ன பண்ணிடுவோம். ஹெர்பல்ஸ் அதுக்கான ஒரு மூலிகை டானிக் ஒன்று நாங்கள் ரெடி பண்ணுறோம், அதை இலவசமே பண்ணிகிட்ருக்கோம். அது போக கேன்சருக்கு வந்து இலவசம் மருந்து மருத்துவம் பார்த்துட்ருக்கோம். ஆமாம். அதுக்குன்னா ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ அருப்புக்கோட்டை பக்கத்தில் கட்டிகிட்ருக்குறோம். இப்போ பாம்பேக்கு வர்றவங்களுக்கும் அங்கேருந்து அங்கே மருந்து கொடுத்து அனுப்புகிறோம். ஓகே சார். சார், இந்த பயிற்சி சொன்னீங்க இல்லையா, அந்த கோர்ஸ் முடித்த உடனே ஸோ அவங்க அவங்கவுங்க ஊரில் வந்து எப்படியும் கிளினிக் வச்சு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க சார்? நாங்கள் ஒரு 3 லட்சம் ரூபா வரைக்கும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, யார் அந்த கோர்ஸ் முடிக்கிறாங்களோ அவங்க 3 லட்சம் ரூபா செலவு பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த கிளினிக் செட்டப் போயிருக்கு, அது வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஓகே சார். ஆமாம். அது முழுக்க முழுக்க எந்த ஒரு வட்டி அந்த மாதிரிலாம் இது இல்லை. இது முழுக்க முழுக்கன்னா அந்த போர்ட்டில் பணத்தை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன் பண்ணணும். ஓ, ஓகே ஓகே. ஃப்ரீயாக கிடையாது. புரியுது. அதுக்கப்புறம் 104 பேருக்கு பயன்படும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போ நாங்கள் ஒரு 12 பேருக்கு போய் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். இவங்க அந்த 2 வருஷத்தில் இவங்க முழுசுமையாக அடைச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு 25 பேருக்கு பயன்படும். இப்படி ஒரு சர்க்குலேஷனில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார். ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க. கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஆகட்டும், அந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறோம், கஞ்சா, அவங்களுக்குலாம் இலவசம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மெடிசனும் கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாம். ஆமாம். ஸோ ரொம்பவே பெரிய விஷயம் சார். எல்லாம் கடவுள் உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்ருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம். எல்லாமே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக நடக்கும் சார். அதுக்கு எங்கள் டீம் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நல்லதுங்க. வாழ்த்துக்கள். ஓகே ஓகே சார். ரொம்ப நன்றிங்க தம்பி யோகம் யூடியூப் சேனலுக்கு. எனக்கு ரொம்ப சிரித்த முகத்தோடு இருக்கீங்க நான் உங்களை பார்க்கும்போது. ஏன்னா எல்லாருமே ஒரு பரபரப்பான இதில் வந்து ரொம்ப ரொம்ப பாசமாக, ரொம்ப சிரித்த முகத்தோடு, ரொம்ப பொறுமையாக இருந்து. ஆமாம். நான் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பேட்டியும் நான் பார்க்குறேன், ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆமாம். உங்களுக்கும் உங்கள் நேயர்கள் எல்லாத்துக்கும் என்னோடய சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார். நன்றி சார். நன்றி. நன்றி. அவங்கள சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க சார். இனிமேல் வரக்கூடிய அடுத்தடுத்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் சார். நிச்சயம். நன்றி சார். என்ன விவர்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜோரா தெரப்பி இந்த மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சாரோட நம்பர் கீழே டிஸ்பிளேல ஓடிட்டுருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். சார் வந்து பாம்பேயில் இருக்கார். ஸோ எந்தெந்த ஊருக்கு எப்போ வருவார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபோன் மூலிமா நீங்கள் சார்ட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ சார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சார்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா. நன்றி சார். வாழ்க்கை.